அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று வந்து சித்திரை திருநாள் அன்னைக்கு நாங்கள் கோவில் போயிருந்தோம். அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எந்த கோவிலுக்கு வந்திருக்கோன்னு நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் ரெண்டு மூணு டைம் இந்த கோவிலை பற்றி நான் போட்டிருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுப்பழனி கோவிலுக்கு தாங்க, கொங்கணாபுரத்தில் இருக்கிற புதுப்பழனி கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி காலையில் 11 மணிங்க, அப்போவே எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்க. அந்த சைடே க்யூவில் நிற்பாங்க. நம்ம பக்கமாக போய் பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு விநாயகரை தான் எந்த கோவிலுக்கும் போனாலும் கும்பிட்டு போகணும். முழு முதற் கடவுள் அவர். இவர் வந்து கடன் தீர்க்கும் கணபதிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம முருகனுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சிவன் இருக்கார் இங்கே, காசி அருணாச்சல சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தரிசனம் பண்ணணும் பாருங்கள். இவர் தான் காசி அருணாச்சல சிவன், பார்த்தீங்களா? லிங்க வடிவத்தில் நம்ம இங்கே அவர் இருக்கார். அவருக்கு நம்ம விளக்கு பொருத்திட்டு அடுத்து நம்ம கோவிலுக்குள்ளார போயிட்டோம். அங்கே பாருங்கள், நாங்கள் பக்கத்துலேயே நின்று பார்த்தோங்க. அதுவும் இன்றைக்கி வந்து ராஜ அலங்காரம்னு சொல்கிறத விட, இது வரைக்கும் நான் இந்த கோவிலுக்கு எத்தனை டைம் வந்திருக்கேன், இது வரைக்கும் நான் பார்க்காத மாதிரி இருந்தது. அவ்வளோ அலங்காரம் அப்படி பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, பழத்தில் இருந்து எல்லா வகையான பழங்களும் வச்சு அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்கங்க. சொல்கிறதுக்கே எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா முருகன் சாமி எப்படி வச்சுருக்காங்கன்னு? அப்படியே நட்சத்திரத்துக்குள்ளே இருந்து சாமி தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. என்னால் அந்த அளவுக்கு கிளியராக எடுக்க முடியல, இருந்தாலும் நான் உங்களுக்காக அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த வீடியோவில் வந்துட்டு முகம் நல்லா சரியாக தெரியல அப்படின்றதுக்காக தான் இன்னொரு ஏற்கனவே எடுத்திருந்த கிளிப்பை வந்து நான் ஆட் பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்டும் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற, லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.